பிரச்சனையை வந்து விளக்கில் இருந்து விரோதி வன்முறையை திட்டமிட்டு ரொம்ப வெளிப்படையாக பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் தேசிய உணர்வே இல்லை தமிழ்நாடு நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு பெருமை ஒரு மிதப்பு ரொம்ப கம்மி சுதந்திர தினம் எல்லாரும் கொண்டாடினாங்க ஏன் ஏன் ஸ்டாலின் குடியிருந்த இது என்னுடைய நாடு என்னுடைய பாரத தேசம் அப்படின்னு இருக்கிற உணர்வாளர்கள் எல்லாருமே இதை சொல்றது இன்னொரு காஷ்மீராக தமிழ்நாடு உருவாகி கொண்டிருக்கிறது தனித்தமிழ்நாடு

இருந்து வந்ததுனால தான் இப்ப போராட்டத்துக்கே தயாராயிட்டாங்க அங்க இருக்கிற தலைவர்களை வெளியே விடுங்க ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க இப்போ லடாக் எம்பி பேசினார் இல்லையா பார்லிமெண்ட்ல அந்த செருப்படி கொடுத்ததே புத்தி வரல போல தமிழ்நாடும் சுருக்கிக்காதீங்க தமிழ்நாடு இந்திய நாடோட ஒரு பார்ட்டு எப்படி காஷ்மீர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்றோமே தமிழ்நாடு இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி உமா ஆனந்த் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் உமா ஆனந்த் மேடம் மேடம் த காஷ்மீர் விவகாரம் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது த்ரீ செவன்டி ரத்து அதே மாதிரி காஷ்மீர் வந்து இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நாட்கள் ஆயிப்போச்சு மத்திய அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க யார்கிட்டயும் கருத்து கேட்கல மத்திய அரசு ஒரு கோபம் அந்த மக்கள் தமிழ்நாட்டிலே அதை விமர்சனம் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேரை அவசர பண்ணியிருக்கிறது பாஜக அரசு இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு திமுக போன்ற கட்சிகள் போராட்டம் நடத்தவே தயாராட்டாங்க நாளை மறுநாள் டெல்லியில போய் போராட்டம் நடத்தப்பறாங்க எதிர்கட்சிகளை கூட்டி ஏன் மேடம் அந்த பண்ண அந்த தலைவர்கள் எல்லாம் வெளியே விடலாம்ல இப்படி ஒரு இப்படி எல்லாம் எல்லாரையும் அடக்கி ஆண்டுதான் ஒரு சட்டத்தை நீங்க நிறைவேற்றணுமா பாஜக அரசு சரி ஒரு யதார்த்தத்தை பார்க்கணும் நம்ம சில வாட்டி நம்ம உடம்பு சரியில்லைன்னா அந்த மாத்திரைய கசப்பு மாத்திரை தான் அந்த கசப்பு மாத்திரையை சாப்பிட்டா தான் சரியாகும் அதே தான் இதுவும் ஒரு எழுது எழுபது வருஷம் முன்னாடி செய்த தவற்றை ஒரே நாளில் சரி பண்ணணும் நிலைமை சரியாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு இஸ் நாட் எ யாட் ஸ்டிக் ஃபார் நேஷ்னலிசம் தேசிய உணர்வே இல்லை தமிழ்நாடு நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு பெருமை ஒரு மிதப்பு ரொம்ப கம்மி சுதந்திர தினம் எல்லாரும் கொண்டாடினாங்க ஏன் ஏன் ஸ்டாலின் சரி சுதந்திர வாழ்த்து கொடுத்தனாரா இப்போ இங்க இருக்கிற ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தானே அவர் என்ன பிரிட்டன் ஹவுஸ் ஆஃப் லாட்ஸோட ஆப்போசிஷன் லீடர் அவரு இத கேக்கணும் சுதந்திர தினம் எதுக்கு தானே ஃபுல் இந்தியாக்கு தானே சுதந்திர தினம் ஆ அப்புறம் ஏன் அது பண்ணல அத பண்ணலைன்னு அது தேசிய உணர்வு இல்லைன்னு தானே அர்த்தம் அந்த தேசிய உணர்வுன்றது நீங்க பார்த்தீங்கனாக்க இந்த திராவிட ஆட்சி காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயாச்சு அதுல

காஷ்மீர் இப்போது இந்தியாவே ரொம்ப ரொம்ப பெரிய நாடு இப்போது என அந்த லடாக் எம்பி சொன்ன மாதிரி அதை பற்றி தெரியாதவர்கள் அதிகம் அந்த காஷ்மீர் அதோட நேச்சுரல் இது மக்கள் ட்ரைபல் யார் அந்த பேசப்படும் மொழி என்ன அதோட ஜியோக்ராஃபிக்கல் இது எனக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன காஷ்மீர் ரிக்வேதத்தில் பாதி எழுதிய காசியப்ப முனிவருடைய இடம் அது அதுதான் எனக்கு தெரியும் அதே மாதிரி சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் போய் இருக்கு யார்யர் இந்து மதத்தை இது பண்ணவர் அவர் அங்க போனவர் அதே மாதிரி சாரதா பீடத்தை நிறுவியது ஆனா இன்னைக்கு அந்த சாரதா பீடம் பாகிஸ்தான்ல இருக்கு அங்க ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரியும் ஆனா அன்னைக்கு லடாக் எம்பி பேசியதை கேட்டு அப்போதான் எவ்வளோ தெரியாத விஷயம்னா தெரிஞ்சுது அதே மாதிரி இப்போ அந்த முந்நூற்றி எழுபது எடுத்தப்புறம் தான் காஷ்மீரை பற்றி வர 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 தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா அண்ட் டெக்னாலஜி தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை வர வேண்டும் ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே என்ன மாதிரியே நிறைய பேர் இது என்னுடைய நாடு என்னுடைய பாரத தேசம் அப்படின்னு இருக்கிற உணர்வாடலர்கள் எல்லாருமே இதை சொல்றது இன்னொரு காஷ்மீராக தமிழ்நாடு உருவாகி கொண்டிருக்கிறது அத வந்து பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இப்படிதான் இருக்கு நிலையா நிலை இல்ல பதற்ற நிலை அடுத்து வரும் இங்க வந்து தனித்தமிழ்நாடு சரி பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்றது

கலைஞரத்துக்கு மாநில தலைவர்கள் கொடியேற்றணும் மாநில முதல்வர் கொடியேற்ற உரிமையே கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு தெரியும் உங்களுக்கு அது வாங்கி கொடுத்தாரு இல்ல அப்பா அது குறைஞ்சு போச்சுங்கிற அதுதான் அப்பேற்பட்ட கலைஞர் வழி வந்தவர்கள் இந்த தவறை செய்யலாமா அதுதான் கேள்வி அடுத்து நீங்க சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் நடக்கலன்னுட்டு ஏன் நான் கேட்கணும் இப்ப ஆம்பூர் வாணியம்பாடியில எல்லாம் உருது தானே உருது தானே பஞ்சாயத்து இதுல இருக்கு உருது இவங்க பேசுறாங்க இல்லையா தமிழ் மொழி தமிழ் உன்னதமான மொழி தமிழை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னுட்டெல்லாம் ஏன் உருது யாரு எழுதினது தே எங்க நாயன்மாரும் இவங்கள உதினதா இல்ல இவங்க ஊரு தஞ்சாவூர் திருக்குவளை ஒரு மதுரை கோயம்புத்தூர் அங்கே இருந்து வந்த மொழியாது உருதுயோ இந்தியோ எதிர்க்கல இங்க பெரிய அளவுக்கு மேடம் என்ன மக்கள் விருப்பமானது திணிக்காதுங்கன்றாங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் இங்க திணிச்சா எதிர்ப்போம் அதுதான் பொப்பன்றதை வார்த்தை நம்ம மனசை பொறுத்தது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அப்பட்டமா மேடம் 플ாக் ஏ பண்ணல மேடம் எனக்கு எனக்குங்களை பார்த்து சிரிக்கிறது எங்க பாகிஸ்தான் கொடி எங்க எந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்துல ஏற்றنا தமிழ்நாடுல ஆமா பண்ணலையா வாணியம்பাড়ியில செப்பரேட் பண்ணல सेलिब्रेट பண்ணலையா அரவகுருச்சியில செலிப்ரேட் பண்ணலையா இல்ல திருநெல்வேலி தென்காசி பக்கத்துல सेलिब्रेट பண்ண பாகிஸ்தான் சேர்ந்தது தமிழ்நாடுல கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுல கொண்டாடினாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல வின் பண்ணா ஸ்வீட் கொடுக்கிறது இதெல்லாம் உங்க கண்ணல படவே இல்லையா இதெல்லாம் மீடியாவா இருந்தேண்டே இன்வெஸ்டிகேட்டிவ் ジャーனலிசம் に கொடி கட்டி பறக்கற காலகட்டத்துல நீங்க இந்த பதில சொன்னா எனக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுவதா சிரிப்பதா அழுவதா தெரியல இந்தியா வெற்றி பெற்றால் முதல்ல கொண்டாடுறவன் நம்ம தமிழ் தான் மேடம் பாத்தீங்களா தமிழனா இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றா நம்மளோட யாரும் எந்த எந்த மாநிலத்திலும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டம் இருக்காது நம்ம மாநிலத்துல இல்ல கொண்டாடுறாங்க நம்ம கணத்து தவளையா இருக்கக்கூடாது சரி நம்ம மனசை விசாலமா வச்சுக்கிட்டு இந்தியா தமிழ்நாடும் சுருக்கிக்காதீங்க தமிழ்நாடு இந்திய நாடோட ஒரு பார்ட் எப்படி காஷ்மீர் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியான்றோமே தமிழ்நாடு இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அதான் சொல்றாரு திருமுருகன் காந்தியா அதான் சொல்றாரு சீமானா தான் சொல்றாரு வைகோ தான் சொல்றாரு நாங்க வந்து தனி நாடு கிடையாது தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுனால தனி நாடு கிடையாது மோடியுடைய பார்வை எங்க பக்கமும் திரும்பட்டும் அப்படின்றாங்க அவசியமா ஏதாவது மீட்டிங் வச்சு சொல்றாங்களாப்பா ஆதன் டிவி இங்க வந்துட்டு இந்த நீங்க சொன்னீங்களே இப்போ இவங்க எல்லாம் உங்களுக்கு கான்பிடென்சியலா இந்த மாதிரி பேசிட்டு போறாங்களா அடுத்த வாட்டி இப்படி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட அத ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் சோசியல் மீடியால போடுங்க சரி இத இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க வைகோ சீமான் திருமுருகன் காந்தி இப்படி பேசுகிறார் ஏன்னா இது வந்து சம்திங் நியூ டு மேடம் அப்படி இல்லை மேடம் இங்க பாருங்க மக்கள் இங்க புறக்கணிக்கிறது மக்கள் வேண்டாம்னு சொல்றது தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொல்ற திட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து போடுறாங்க மத்திய அரசு அப்படின்றது அவங்க கோபம் வேற ஒன்றும் கிடையாது ஏப்பா ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க ஒரு பதில் நீங்க இந்த கேள்வி ஸ்டெர்லைட் வேணாம்னா விட்டுருங்க மேடம் பாஜக அரசு வேண்டாம் எடுத்து கேட்கறேன் ஸ்டெர்லைட் விஷயம் வந்து மூடணும்னு சொல்லிட்டு அதை யார் கொண்டு வந்தாங்க சரி ஸ்டெர்லைட் விஷயம் யார் கொண்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க யார் கொண்டு வந்தது அது நீங்க குற்றம் சாட்டுறது வழக்கமா திமுக தான் அதை கொண்டு வந்து உண்மையை சொல்லுங்கப்பா சரி நாங்க ஆச்சில இருந்தோம் அப்போ அது கல் அந்த இது இருக்குல்ல அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்க செஞ்ச தவறையெல்லாம் திருத்தி திருத்துவோம் திருத்திப்போம் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொப்புதல் வாக்கு மூலமும் குடுக்குறாரு திருத்திக்கிரோமா ஆமா ஏன் அப்ப போய் நிக்கிறாரு ஏன் அப்ப பழிய போடுறாரு பிரச்சாரத்துல வேண்டாம் மேடம் ஸ்டாலினோ அந்த பக்கம் தான் நிக்கிறாரு திரு ஸ்டாலின் என்ன இப்போ வேண்டாம்ங்கறாரு ஆமா வேண்டாம்ன்றா இப்போ நான் உங்க டிவி மூலமாவே அத சொல்றேன் சரி இப்போ

நெடுவாசல் இது பண்ணது இவங்க ஆட்சியில் தான் வாத்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு மகா யோகியர்கள் மாதிரி எக்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் பேல் சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவரு இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மகா யோகியங்க மாதிரி தப்பே செய்யாத மாதிரி பார்லிமென்ட்ல எழுந்து இது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் நடக்கலாம் அப்படின்னு பேசுற தெலுங்கானா ஆந்திர பிரதேச பிரிக்கச்சே யாரு பிரிச்சாங்க இவங்கதானே பிரிச்சாங்க அடுத்து தமிழ்நாடை பிரிப்போம் அப்படின்னு இது வந்து கிளப்பி விடுற விஷயம் இதுதான் நீங்க சொல்லும் உங்களுக்கு பயம் இது தமிழ்நாட்டு பயம் இருவத்தஞ்சு வாட்டி பேல் வாங்குற ஆளுக்கு பயமா

ரைட் இட் இஸ் நாட் அதாவது ஷேக் அப்துல் ஷேக் அப்துல்லா எங்க உமர் அப்துல்லா எங்க மெகூபா முக்தி எங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அவங்களை ஹவுஸ் அிரஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அந்த மக்களுடைய தலைவர்கள் மேடம் அவங்க பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கடந்த காலங்கள்ல அதனால பிரதிநிதினாக்க என்ன தலையில கொம்பு மலைச்சிருக்கா அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் மேடம் இந்த வாட்டி ஆட்சி பாராளுமன்ற எலெக்ஷன் வந்தது இல்லையா அப்ப ஏன் அந்த மக்களே உணர்ந்தது தான இந்த வேண்டாம் இந்த தவறை செய்தவர்கள் அரசியல் உமானந்த் அது அரசியல் ஜனாய்க்கு நல்லா தெரியும் ஒரு முறை ஜெயிக்கறோம் ஒரு முறை தோல்வி அடைவாங்க வெற்றியும் தோளியும் மாறி மாறி வரும் ஆனா எங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னார் மோடி பிஜேபி இதில் மேனிஃபெஸ்டோவில் ரிமூவ் பண்ணுவோம் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை சொல்லி அதனால் மக்கள் சந்தோஷப்பட்டு அதனால வாக்களித்து அவ ஆட்சி சொல்லி தானே பண்ணியிருக்கீங்க பாஜக சொல்லிதானே தானே இந்த வேலைய அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஊரடங்கு உத்தரவு இவ்வளோ போலீஸ் கமாண்டோ படைகளை இறக்கணும் இப்படி கொண்டு போய் தலைவர்களை அவசரஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் உன்னை சொல்லட்டுமா கழி பண்ணியிருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியில மக்கள் அப்பவே இவங்க ஆட்சிக்கு வந்தா இத பண்ணுவாங்கன்னு தெரியும் பாருங்க காஷ்மீர் ஃபர்ஸ்ட் ஒழுங்கான மாநிலமாக இருந்ததா இந்த ஐம்பது வருஷத்துல நீங்க சொல்றீங்க இல்லையா அது எங்க நடக்கலாம் பீஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் போட்டு பட் காஷ்மீர் ஹஸ் பீன் எ перபெச்சுவல் சின்ஸ் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ਟுக் இட் ஜவஹர்லால் நேரு செய்த தப்புனால பிரெக்னெண்டா இருக்கிற லேடி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கூட புறக்கட்சிய கல்லோடையும் கத்தியோடையும் துப்பாக்கியோடையும் பிறக்கிற சூழ்நிலை காஷ்மீர் சரி பிரெக்னெண்டா இருக்கிற அம்மா கிட்டேந்தே வயிற்றுல வரைச்சு இப்படிதான் பிறக்கும் போல இருக்கு குழந்தை அப்பேற்பட்ட இனம் காஷ்மீர் ஸோ அதுல வந்து நாங்க இப்போ எடுத்துட்டு நாளைக்கு இப்ப ஸ்டெர்லைட் இன்னி வரைக்கும் சொல்றீங்கல்ல துப்பாக்கி சூடு நடந்ததுன்னுட்டு ஸோ அப்நார்மல் சுச்சுவேஷன் காஷ்மீர் சரி எழுபது வருஷமாக அப்நார்மலா இருந்தது கல் எடுத்து அடிக்கிறது போலீஸ் அடிக்கிறது சைக்கிளில் இது பண்ணுறது சைக்கிளில் ஒரு பாமு போலீஸ் ஸ்டேஷனையே அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப ப்ராப்ளமான ஏரியா தினம் சுடு நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஹிஸ்ட்ரியை கூட போக வேண்டாம் நீங்கள் மன்மோகன் சிங் யூபிஏ ஒன் யூபிஏ டூ

பர்காதத்து அந்த மாதிரிப்பட்டவங்க டிவி முன்னாடி வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்குதுன்னு அவங்களே அங்கே கேட் நம்மளே அதை பார்த்தோம் சரி என்னென்ன நடந்ததுன்னுட்டு இல்லையே அப்படிப்பட்ட இடத்துல எங்க ப்ரூடென்ஸ் வைஸ் அதெல்லாம் தான் இப்போ சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் நம்ம நீங்கள் இன்னொன்று இப்போ பெருமைப்படுறீங்க இல்லையா இந்த டிஎம்கே காரங்கெல்லாம் போகிறோம்ன்றாங்களே டெல்லி பெருமைப்படலை நாளைக்கு அவங்க வந்து போராட்டம் நடத்த போகிறாதீல்ல அது முதல்ல கட்சிகள்லாம் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க வாங்க போராட்டம் இப்போ அதுக்கு தான் சி ஸ்கூல் ஃபார் ஸ்கவுண்ட்ரல்ஸ்னு ஒன்று செய்யிருக்கு சரி அதில் இப்போ கெட்டதுக்கு உடனே சேர்ந்துருவாங்க எல்லாம் ஏன்னா தோத்து போயிட்டாங்க இல்லையா இன்னைக்கு ஆட்சிக்கு வரல மேமூத் மெஜாரிட்டி யாரை கொடுத்து உக்காத்தி வச்சிருக்காங்க செகண்ட் டேர்மு காங்கிரஸ் முக்து பாரத் இல்லையா அப்படி இருக்கச்ச இந்த கம்யூனிஸ்ட் பூத கண்ணாடியை வச்சு நான் தேடணும் எங்க இருக்காங்க அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பின்னு இங்க இருக்காங்க நாலு பேர் போயிருக்காங்க பூத கண்ணாடியை வச்சு தேடுங்க இல்லையா இல்ல நீங்க தமிழ்நாட்டில் நாலு எம்பி போயிருப்பாங்க நீங்க பூத கண்ணாடி வச்சு இது தேடுங்க நாலு எம்பி போயிருக்காங்க இந்தியா எவ்வளவு பெரிய கண்ட்ரி சரி எவ்வளவு ஆட்சி எவ்வளவு இடத்துல ஆட்சியில இருந்தாங்க அவங்க இதே கம்யூனிஸ்ட் திருப்புரால இருந்தாங்க ஜோதிபாசு எவ்வளவு வருஷம் பெங்கால்ல இருந்தாரு கேரளால இருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டுல முன்னாடி கண்ணாடி எவ்வளோ எம்பிஸ் இருந்தாங்க சோ பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியவங்கள எல்லாரும் இனி காலு காலு குதிச்சு உங்களை தான் மக்கள் வேண்டாம் புறக்கணிச்சாச்சு சி நீங்க வந்து இங்க நாலு குடுத்துட்டாங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு என்ன ஒரு இதுவா ஃபுல் இந்தியா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல நாலு குடுத்துட்டேன் நாலு குடுத்துட்டேன் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல நாலு என்ன ரொம்ப பெரிய எண்ணிக்கையா ஒன் டூ கணக்கு தெரியும் இல்லையா கணக்கு தெரியும் இல்லையா அப்புறம் அப்புறம் என்ன சரி இதுல ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க சின்ன குழந்தைய ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைய ஸ்கூலுக்கு போகாம கல்லெடு தெரியிறது க கத்தி எடு தெரியறது போலீஸ்காரனை அடிக்கிறது வர ஆர்மி நம் நாட்டை காக்க அவனும் தமிழன் தானே தமிழ்நாட்டில இந்த எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும் ஏன் அவன் தமிழன் இல்லையா நாட்டை காக்கிறவன் தமிழன் இல்லை இல்லையா கல்லெடுத்து எடுக்கிறவனுக்கு உடம்பு பாசம் கல்லெடுத்து அடிக்கிறவன் துப்பாக்கி சுடுறவன் உங்களுக்கு அவ்வளோ பாசம் அவங்க பேர்ல சோ நாட்டை காக்கும் இப்ப செத்து பண்ணாங்களே மூணு பேரு இப்ப அந்த புல்வாமா தாக்குதல்ல அவங்கள ஒரு நிமிஷம் நினைக்க வேண்டாம் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்களே நம்ம தமிழக மக்கள் நினைச்சு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க இப்ப நீங்க சொன்னீங்களே டெல்லியில போய் பண்ண போறோம்னு அவங்க யார எந்த இது சேர்ந்தவங்க அவங்க மேடம் ஒரு மனிதன்ற அடிப்படையில் அங்க என்ன நடக்குது என்ன அந்த தலைவர்கள் என்ன ஆனாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு போராட்டம் இப்ப போராட்டம் இல்லையா விஜயகுமார் ஐபிஎஸ் சரி

அதை கேளுங்க சரவணன் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் திமுக அவர் என்ன சொன்னார் டிவி ஷோல சரி காஷ்மீர் இஸ் நாட் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியானர் அவருக்கு இப்படி வக்காலத்து வாங்குறீங்க அவருக்கும் அவர் தலையில மறுப்பு எல்லாம் தெரிவிச்சாரு சரவணன் மறுப்பு என்னங்க மறுப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப பொய்யினுட்டு நான் டிவியில இந்த கண்டாவே இந்த கண்ணால பார்த்தேன் தங்க இவா எம் சரோஜா டயலாக் இருக்கே கல்யாண பரிசுல அதை நான் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஷோவை பார்த்தேன் சரி அர்ணாபோட ஷோவை பார்த்தேன் நான் அவர் சொல்றத அவரு இறையாண்மை எல்லாம் இல்ல இந்திய இரண்மை என்ன பேசுறோம் சி பர்ஸ்ட் அந்த இறையாண்மை ஓத்தியே விடுங்க பொறக்கச்சலேந்து பாரதம் என்னுடைய நாடு துண்டாக்கப்பட்டதே இது வந்து ஒரு கவுண்டர காந்தியை நேரும் பண்ண ஆக்டு பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தது அதுல இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா யாரை கேட்டு பண்ணாங்க அப்படினுட்டு யாரை கேட்க வேண்டும் நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான இந்த 370 அமெண்ட்மென்ட் வந்தத அப்போ எங்க மக்கள் கிட்ட யார் கேட்டாரு மக்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான 370 வந்தது நான் ஒப்பந்தம் வேற மக்களுது வேற இப்ப நான் அந்த ஒப்பந்தத்துக்கே வர சரி யார் வந்து ஜவஹர்லால் நேருக்கு ரைட் கொடுத்தது அதை யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இந்த இஷ்யூ எடுத்து எழுபது வருஷமா எந்த மக்களை கேட்டு எடுத்து எழுபது வருஷமா இருக்கு அதாங்க முற்றும் கோணல் முதல் கோணல் இல்லையா அங்கதான் ஆரம்பிக்கிறது இப்ப ஜவஹர்லால் நேருவே நான் கேட்கிறேன் அவர்தானே இந்த ப்ராப்ளமோட சூத்திரதாரி அவர் தானே இத நம்ம இதுல ஹைதராபாத்ல நான் நைசாம எங்களுடைய பட்டேலால வழிக்கு கொண்டு வர முடியும் பட்டேலால் இந்த காஷ்மீர் நான் பார்த்து கொள்கிறேன் என்றே நம்ம தலையில கட்டி வச்ச பாராங்கள் சரி ஜவஹர்லால் நேருவால் கட்டி வைக்கப்பட்ட பாராங்கள் இது இதை சரி செய்ய இன்னொரு குஜராத்தி வந்து அமித்ஷா ஜியும் நரேந்திர மோடியும் வந்து ஒரு முன்ன குஜராத்தி இவர் பட்டேல் வந்து எப்படி யூனிஃபை பண்ணாரோ அதை எழுபது வருடங்கள் கழித்து குஜராத் மாகாணத்திலிருந்தே இருவர் வந்து நம்மளுக்கு சரி செய்ய வேண்டிய காலில் சரி செஞ்சிட்டீங்க காலில் விழுந்து நமஸ்காரம் என்னங்க அதுதான் கேக்குறாங்க நல்லா இருக்காங்க ஜி வெஜிடபிள் இது சந்தைக்கு போறாங்க ஒரு லேடி போறாங்க வெஜிடபிள் வாங்குறாங்க அந்த எல்லாம் பாருங்க இப்ப அந்த காலத்துலயாவது இப்ப விஜயகுமார் இருக்காரு அவர் தான் அட்வைசரா முந்தாநேதி இன்டர்வியூ கொடுத்தார் காப்பி காப்பி அதை எடுத்து வேணா இந்த போராட்டக்கார போறாங்க இல்லையா நல்ல இது இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ காஷ்மீர் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவங்களுக்கு வேணா விஜயகுமார் ஐபிஎஸ் என்ன கேக்குறாரு

எம்பி மாதிரியா பேசுறாங்க எம்பி மாதிரியா பேசுறாங்க சார் எம்பி மாதிரியா பேசுறாங்க அந்த லடாக் எம்பி இருக்கான்ல அவனை வர சொல்லணும் போல இருக்கு நானு லடாக் அந்த சின்ன பையனை வர சொல்லி கேட்டால கனிமொழி கிட்டியும் டிஆர் பாலு கிட்டியும்

ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு சரி அதுதான் இங்க நடக்கிறது காஷ்மீரை ஏற்கனவே ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் எல்லார்கிட்டையுமே மனசாட்சின்னு ஒன்று இருந்தாக்க இப்போ காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது என்னன்னு தெரியுமா அவங்களுக்குலாம் இப்போ வக்காலத்து வாங்கிட்டு வராங்களே ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ன அதுல ஒரு மூணோ நாலையோ சொல்ல சொல்லுங்களா அவங்கள சரி அதில்

duty and responsibility as an Indian. Mm.

ஆர்டிகல் த்ரீ செவன் காஷ்மீரி இந்திய நாட்டின் பிரதமர் ஆகலாம் ஆனால் உமா அனந்தன் காஷ்மீரின் சீப் மினிஸ்டர் ஆக முடியாது உமா அனந்தன் அங்கு போய் வீடு நான் வாடகை கூட வீடு எடுத்து

ஆமா காஷ்மீர்ல போய் இடம் வாங்குவன்ட்டு ஆமா இடம் என்ன எண்ணத்துல என்ன ஒரு என்ன மக்களுடைய இது உணர்வே புரிஞ்சுக்காம இப்படி இடம் வாங்கணும் நோக்கத்துல இந்த சட்டத்தை நிறுத்த காஷ்மீர் இந்தியால இல்லையா அப்போ இத்தனை நாள் அந்த ரூல் இருந்தது இல்லையா சசிதரூர் வைஃப் காங்கிரஸ் எம்பி சுனந்தா புஷ்கர் இன்னைக்கு உயிரோடு இல்ல அந்த அம்மா காஷ்மீரை சேர்ந்தவர் அவர் சசி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஷ்ரீ லூசஸ் த பெனிபிட் இதே ஒரு பாகிஸ்தானிய பண்ணிக்கிட்டா ஷி கெட்ஸ் இது இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் இது எந்த ஒரு நியாயம் இந்திய இறையாண்மையா இது இது டிஃபரன்ஸ் சொல்லுங்க நீங்க இப்போ ஒரு காஷ்மீரி பொண்ணு பாகிஸ்தானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹி கெட்ஸ் த பெனிஃபிட் பட் சசிதரூர் டசன் கெட் த பெனிஃபிட் இதுல எங்க நியாயம் இருக்கு மேடம் சட்டத்தையும் உரிமையும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க மேடம் பாஜக வாங்கி கொடுத்திருக்கு எல்லாமே முறையா பண்ணியிருக்கு ஆனா இந்த விஷயத்தையும் முறையா பண்ணிருக்கலாமே அங்க போயிட்டு இவ்வளவு காவல் ஒரு பெரிய படையை கொண்டு போய் இறக்குறது எதுக்காக எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட்ன்றதா மக்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது சார் சின்ன குழந்தைய நீங்க காஷ்மீர் எப்பேற்பட்ட மாநிலம்னு சொல்லிட்டோம் ஆமா பொறக்கட்சியே குழந்தை வந்து கை கட்டி இருபது நாள் ஆயிடுச்சு மேடம் இப்ப இந்த கேள்வி கேட்டா நான் சின்ன குழந்தை மாதிரி கேட்கல கேட்கறேன்னு நீங்க நினைக்காதீங்க இருபது நாள் ஆயிடுச்சு மேடம் எழுபது வருஷமா படுத்துட்டு இருக்கிற ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்திருக்க எழுபது வருஷமா அவரை இன்னைக்கு மருந்து கொடுத்து ஒரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கோம் சரி இப்போதான் எழுந்து நல்ல கையை பிடிச்சி தூக்கி உக்காத்தி வைக்கிறோம் கட்டில் அவரை பார்க்க விசிட்டர்ஸ் வரும்னா இன்ஃபெக்ஷன் இல்லையா சரி படுக்கையிலேயே இருந்திருக்காரு பேச விடுங்களேன்

அங்க டெரரிசம் இருக்கு உங்களுக்கே தெரியும் அங்க இருக்கிற மக்களை நாங்க காப்பாத்த வேண்டாமா அங்க இருக்கிற அங்க இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறவங்களை நீங்க காப்பாத்த இது இந்த லா கொண்டு வந்துட்டு நாங்க அவங்களை காப்பாத்தலைன்னா இந்த லாவை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்

பாகிஸ்தானுக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா இதே ஒமர் அப்துல்லாவும் ஷேக் ஷேக் அப்துல்லா அவங்க தாத்தா காலத்தே மூணாவது ஜெனரேஷன் அடுத்து நாலாவது ஜெனரேஷன் கூட வந்துருது அவங்க பேசின பேச்செல்லாம் எடுத்து பாருங்க நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் இதே இன்னொன்னு நான் கேட்கிறேன் காஷ்மீர்ல நாங்க ரோடு போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு மீதி பார்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸ் கலெக்ட் பண்றோம் இல்லையா அந்த காசுல இருந்து ரோடு வேணும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் வேணும் பிளஸ் வருஷா வருஷம் உங்களுக்கு காஷ்மீருக்கு அந்த மானியம் கொடுக்கணும் ஆனாக்க நான் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம்

ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கல்ல போர்ட்ஸை டெவலப் பண்றாங்கல்ல அதை இதே அதானியை தானே ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டு இது பண்றாங்க பிசினஸ் ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காரு அப்புறம் அதானி அம்பானி இந்தியன்ஸ் தானே அவங்க காஷ்மீர் டெவலப் பண்ணா என்ன தப்பு சரி அவங்க இடம் வாங்கினா ஒண்ணு தப்பே கிடையாது நாளை நீங்க பண்ணா கூட தப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கே போய் கேட்டிடாக என்ன பணத்தை எடுத்துட்டு அங்க போயிட்டாரா காஷ்மீருக்கு போயிட்டாரா வாங்குறதுக்கு ஏன் நான் கூட தான் சொல்றேன் இப்ப அடுத்து நான் போடுறேன் டிஎம் கே என்ன எல்லா இடத்தையும் சொத்து இருக்கு அங்க போய் ஒருவேளை ஆப்பிள் தோட்டம் வாங்கணும்னு யோசிக்கிறாங்களோ காஷ்மீர்ல

தமிழ்நாட்டுல மட்டும் இந்த குரல் வரல மம்தா பானர்ஜி இங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க கலைஞருடைய நினைவு நாள் முதலாமாடு நினைவு நாள் மேடையில பேச போனாலும் கஷ்மீர் விஷயத்தை பத்தி மம்தா பானர்ஜி ஆமா பேர்ட்ஸ் ஆஃப் கெதர் ஃபிராக் டூ கேதர் தமா ஏன் அவங்கள திராவிட இதுல இருந்து பிரிச்சு பார்க்கறீங்க அவங்க எல்லாரும் ஒரே மேடையில இருக்கிறவங்க தானே அவங்க அப்புறம் என்ன தனியான மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி நான் சொல்றேன் அவங்க எல்லாம் ஒரே குரல் தான் அவங்க எல்லாத்துக்குமே என்ன உருவம் மாறி இருக்கோ இது மாதிரி இருக்கும் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் இந்த கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இல்ல டிஎம்கேயா இருக்கட்டும் எல்லாரும்

யாரை எங்கு வைப்பது என்பதை முதலில் தெரிந்து சினிமா மோகம் முதல்ல வெள்ள வரட்டும் ஒரு சினிமாவை பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிட்டு சினிமால வர எல்லா அறிவு ஜீவிகள் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது அந்த லடாக் எம்பி இருக்காரு ஐ திங்க் நான் அவரை வந்து நாங்க பிஜேபிக்கு இந்த இது சஜஷன் கொடுக்கலாம் என்ன நாங்கள் அந்த ரத யாத்திரா பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அவரை கூட்டிட்டு வந்துட்டீங்க அவரை ரதத்துல உட்காத்தி வச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றி வாப்பா நீங்கள் பேசுங்க உங்களுக்கு அப்படி தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அப்பாவது இங்க இருக்கிறவங்களுக்கு புத்தி வருதா நல் புத்தி நல்ல புத்தி வருதா அப்படின்ட்டு நாங்க ட்ரை பண்ணி நடிகர்கள் எல்லாம் இப்படி பேச கூடாதுன்னா ரஜினிகாந்துக்கு இது பொருந்துமா நீங்க சொல்ற கருத்து ஆமா எல்லாருமே தவறு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தவறாக பேசியவர்கள் யாராக இருந்தாலும் மிக நன்றி திரு உமானந்த் மேடம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்